பிரபுவுடைய தயாரிப்பில் பி வாசு டைரக்ட் பண்ண படம் சந்திரமுகி. இந்த படத்தில் ரஜினிகாந்த் நடிச்சிருந்தார். ஹீரோயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நயன்தாரா, ஜோதிகா ரெண்டு பேர் இருந்தாங்க. நாசர், வடிவேலு எல்லாம் நடிச்சிருந்த ஒரு படம், மிகப்பெரிய வசூல் படம், மிகப்பெரிய பேர் கொடுத்த படம் சொல்லலாம் பி வாசுக்கும் ரஜினிக்கும். ஸோ இந்த படத்தை தொடர்ந்து ராகவாவுடைய நடிப்பில் கங்கனா ராணாவத் நடிச்சிருந்தாங்க. ரவி மரியா, வடிவேலு, இன்னும் நிறைய நடிகர், ராதிகா சரத்குமார்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்குது. இந்த படத்துலேருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராகவாவுடைய ஃபஸ்ட் லுக்கும் கங்கனா ராணாவத்துடைய ஃபஸ்ட் லுக்கும் வெளியிட்டு இருந்தாங்க. பெரிய அளவில் வந்துட்டு விமர்சனம் பண்ணப்பட்டது, மக்களால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரசிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துலேருந்து அடுத்த அப்டேட் ஃபஸ்ட்டு சிங்கர் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அநேகமாக இந்த சம்பவம் அடுத்த வாரம் நடக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்த அப்டேட் எதுவும் வரும்போது நிச்சயமாக நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது மலையாளத்திலிருந்து மூணு படம் ஓணத்தை முன்னிட்டு வெளியிடுறாங்க. அதில் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா நிவின் பாலியோட நடிப்பில் வெளியே வர இருக்கிற பாஸ் அண்டு கோ. இந்த படமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓணம் பண்டிகை அன்றைக்கி வெளியிடுறாங்க. இந்த படத்தை கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம துல்கர் சல்மான் நடிக்கிற கிங் ஆஃப் கோத்தா, இந்த படம் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுற படம், பேன் இண்டியன் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா ஓணம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அதை தொடர்ந்து ஆர்டிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு படமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்றைய தேதியில் தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மூணு படமும் இப்போதைக்கு ஓணம் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 10ஆம் தேதி தலைவருடைய ஜெயிலர் ரிலீஸ் ஆகுது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஹிந்தியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓ மை காட் அப்படிங்கிற படம் அக்ஷய்குமார் நடித்து வெளியிடுறாங்க. ஏற்கனவே வெளியே வந்த காதர் படத்துடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பாகமும், அனில் சர்மா டைரக்ஷனில் நம்ம சன்னிதியோல், ஹமேஷா பட்டேல் இவங்க ரெண்டு பேரும் நடித்து ரெண்டாவது பார்ட் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே ஆகஸ்ட் 11ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழில் வெளியான வேதாளம் படத்துடைய தழுவல் தான் இந்த போலா சங்கர். இந்த படத்தில் சிரஞ்சீவி, கீர்த்தி சுரேஷ், தமன்னா பாட்டியா இவங்களாம் நடிக்கிறாங்க. இந்த மூணு படமும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது காதர், ஓ மை காட், போலா சங்கர், இது மூணும் ஆகஸ்ட் 11ஆம் தேதியும், தலைவருடைய ஜெயிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் எந்த படங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.